பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். ஒரு சகோதரர் கேட்குறார், திருமண விருந்து இது போன்ற சிறப்பு அழைப்புகளின் பொழுது அழைப்பிதழ்களில் இன்ன நபர்கள் உங்களை அல்லது குடும்பத்தினர் உங்களை விருப்பத்தோடும் மனமுகப்போடும் உங்களை அழைக்கிறார்கள் என்று போடுகிற நேரத்தில் அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இறந்து போகிறாங்களோ அவர்களுடைய பட்டியலையும் சேர்த்து போடுறாங்க. அப்துர் ரஹ்மான், மர்ஹூம் அப்துர் ரஹ்மான் அல்லது மர்ஹூமா ஆயிஷா இப்படி போட்டு இவர்களும் உங்களை மனமு வந்து இந்த விருந்தில் கலந்து கொள்ள அழைக்கிறார்கள் என்று சொல்லி போடுறாங்களே, இது மார்க்க ரீதியாக இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. உயிரோடுள்ள குடும்பத்தார்கள் உங்களை மனமு வந்து அழைக்கிறார்கள், விருந்தில் கலந்து கொள்ளுமாறு அழைக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்கிறதுல மார்க்கத்தில் எந்த விதமான பிழையும் இல்லை. ஆனால் இறந்தவர்களை அந்த பட்டியலில் போடுவது ஒரு அகீதாவில் ஒரு வழிதவரை என்ன செய்யும், அது ஏற்படுத்தும், நம்பிக்கையில் ஒரு வழிதவரை ஏற்படுத்தும். சில பொழுதுகளில் எழுதுகின்றவர்களுடைய நோக்கத்தில் அது இல்லாமல் இருக்கலாம். எல்லா முழு குடும்பத்தினர்களுடைய விருப்பம்தான் இவங்கெல்லாம் வந்து கலந்து கொள்ளணும் என்றதை பிரதிபலிப்பதற்காக அவர்கள் அதை போட்டிருக்கலாம். ஆனால் இறந்தவர்களும் உங்களை என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க, அவர்களும் மகிழ்ச்சியாக அழைக்கிறார்கள் அப்படி என்பது அந்த இறந்தவர்கள் இந்த விருந்தை என்ன செய்கிறாங்க நேரடியாக அழைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, அல்லது அந்த விருந்தில் கலந்து கொண்டவர்களை அவர்கள் அறிந்து சந்தோஷம் அடைகிறாங்க என்பது போன்ற தோற்றத்தை, அதே போல் விருந்தில் கலக்கிறதை அவங்க விரும்புகிறாங்க அல்லது இது போன்ற என்ன நிலைகளை அவர்கள் அவதானித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பது போன்ற, அல்லது அவர்கள் ஹாதிராகிறார்கள் அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க சமூகம் தருகிறார்கள் என்பது போன்ற ஒரு தவறான அக்கீதாவை அதை என்ன செய்யலாம் ஏற்படுத்தலாம். இது போன்ற எண்ணங்கள் உள்ளவர்களும் இந்த அழைப்பிதழ்கள் போடுகிற நேரத்தில் என்ன செய்யலாம் இருக்கலாம். அதனால் இந்த வெளிப்படையாக இஸ்லாமிய அக்கீதாவுக்கு முரணாக இருக்கக்கூடிய, அதாவது இறந்தவர்களும் உங்களை இந்த விருந்துக்கு அழைக்கிறார்கள், இந்த குடும்பத்தில் இறந்தவர்களும் விருந்துக்கு அழைக்கிறார்கள், அவர்களும் நீங்கள் வந்து கலந்து கொள்வதை மனமுவக்கிறார்கள் என்று போடுவதை முற்றுமுழுதாக என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம், அது அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், அது அல்லது அவர்களுடைய உயிர் இந்த குடும்பத்தோடு கலந்திருக்குது, அல்லது அந்த விருந்தில் கலந்து கொள்வதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் அதில் சந்தோஷப்படுறாங்க என்ற தவறான அர்த்தத்தை அந்த வசனங்கள் தருவதனால் முற்றுமுழுதாக இந்த நம்பிக்கை, இந்த எழுத்து முறை, இந்த வரவேற்பு முறை முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய அகைதா பிறழ்வுக்கு, அதாவது ஒரு வழிகேட்டு சிந்தனைக்கு இது என்ன செய்யும், வழிகோலக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம். அதை போடுகின்றவர்களுடைய எண்ணங்களில் இது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இருந்தது என்று சொன்னால் அது குஃபுர், அது ஷிர்க், அதில் சந்தேகமே கிடையாது. அப்படி எண்ணங்களில் இல்லை என்று சொன்னால் இந்த வார்த்தை குஃபுரான ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை ஒரு ஷிர்கான ஒரு வார்த்தை. எனவே அது முற்றுமுழுதாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.